அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் நம்முடைய ஆரோக்கிய விதியை வகுக்கும் போது நித்திய கர்ம விதியில் பொது விதியில் வந்து இரண்டாவது பத்தி 4 மாதத்துக்கு ஒரு தரம் மறுக்காரை முதலியவர்களால் கொண்டு வாமனத்திற்கு வாங்கி கொள்ளல் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். வமனம் என்றால் வாந்தி. நம்ம உடலை வந்து 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். தொப்புளுக்கு கீழே பாதம், தொப்புலேருந்து கழுத்து பகுதி வந்து பித்தம், நம்முடைய இந்த கழுத்துலேருந்து மேல் பகுதி வந்து கபம். இந்த 3 வகையாக நம்ம வள்ளல் பெருமான் சித்த மருத்துவர்களும் பிரித்திருப்பார்கள். அப்போ அதனால அந்த தொப்புளுக்கு கீழே நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து நம்ம பேதி மருந்து எடுத்து சுத்தப்படுத்தி கொள்ளணும். தொப்புலேருந்து நம்ம கழுத்து பகுதியில் உள்ள பித்த பகுதிகள், பித்தன ஹீட்டு, பித்தத்தை வெளியெடுப்பதற்கு நமக்கு வமனம் முக்கியம். வமனம் என்றால் வாந்தி எடுப்பது முக்கியம். இந்த வமன பகுதியை எப்படி எடுப்பது அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லும்போது, மறுக்காரை, மறுக்காரை காரைன்னு சொல்லுவாங்க, காரமுள்ளு, காரமுள்ளு எப்படிப்பட்டதை நிறுத்தும், பேதி மருந்து எல்லாத்தையும் வந்து நிறுத்திடும், மறுக்காரை வந்து வெளியேற்றும். காரை சாப்பிட்டு காரமுள்ளுன்னு சொல்லுவாங்க, மறுக்காரைன்னு 2-3 இருக்குது, காரை மறுக்காரை இது. ஸோ காரை வந்து நிறுத்தும், வாந்தி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா காரை சாப்பிட்டீங்கன்னா நம்ம தொறுப்பு நிறுத்துறோம். இதுக்கு மறுக்காரைன்னு சொல்லுவாங்க, வெள்ளைக்கலரில் இருக்கும். அந்த மருந்து வந்து பேதியை, இதை வாமனத்தை, வாந்தியை வந்து வெளியெடுத்தோம். வாந்தியை வெளியேற்றது ஒன்று, வாந்தியை நிறுத்துறது ஒன்று, காரை நிறுத்தும், மறுக்காரை வெளியேற்றும். ஸோ அதிகாலையில் வெறு வயிற்றில் நீங்கள் 1 ஸ்பூன் மறுக்காரை பொடியை சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அப்படியே ஓமட்டிக்கிட்டு வாந்தியை 2 முறை 3 முறை வந்து. அப்போ வாமனம் செய்யும்போது அந்த நெஞ்சுப்பகுதியில் இருக்கிற பித்தங்கள் எல்லாம் வெளியேறும். ஆனால் பித்த உடம்புல அதிகப்படியாக கூடிக்குச்சுனாக்கா நான் சொன்ன மாதிரி பிபி அதிகமாகும், செரிமான கோளாறு அதிகமாக வரும், மற்ற கோளாறுகள், பித்த சம்பந்தமாக பித்த நோய்கள் வந்து 42 வகையான நோய்கள் பித்த நோய்கள் சொல்கிறாங்க. வாதம் 84, கபம் வந்து 102. ஸோ இதுதான் வாதம் பித்த கபம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பித்த சம்பந்தமான நோய்கள் எல்லாம் வராமல் தடுப்பதற்கு, நல்லா செரிமானம் செரிமானம் ஆகிறதுக்கு, நெஞ்சில் நிறைய பேர் பித்த ஏற்றிட்டு குளிச்சு ஏப்போம், நெஞ்சு கறிக்கிறது, சாப்பிட சாப்பிட ஜீரணமாகாது, எப்பயுமே நெஞ்சிலே நிற்கும், சுகருக்கு இந்த மாதிரி சிம்டமோட 2 வருஷம் இருந்தாங்க, அது டயபெட்டிக் பிரச்சனை வந்துடும், அவங்களுக்கு சுகர் நோயால் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மறுக்காரை மூலிகளை கொண்டு நம்ம வாந்தி எடுத்துக்கொள்ளணும். இது வந்து நம்ம உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான். இது இன்னொரு மெத்தடு வள்ளலார் இதை சொல்லியிருக்க, சித்த மருத்துவத்தில் 100 மெத்தடு இருக்குது. நம்ம அதிகாலையில் என்ன பண்ணுறோம், 1 லிட்டர் தண்ணி, அதில் வந்து 2-3 கரண்டி உப்பு, நல்லா கக்க உப்பை சுடு தண்ணியில் போட்டு நல்லா குடிக்கிற பதத்தில் போட்டு நல்லா ஆற்றிக்கணும். அந்த உப்பு தண்ணியை அதிகாலையில் எடுத்து 1 லிட்டர் நல்லா மட மட மடம்னா குடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சு உடனடி அப்படியே வாமிட்டு வந்துடும். இதில் வந்து நம்முடைய பித்தம் எல்லாம் தனியும், பித்தம் எல்லாம் வெளியேறும். இப்படியும் செய்து கொள்ளலாம். முதல்ல வந்து பேதி மருந்து எடுக்கணும் நோய்க்கு முன்னாடி, அதுக்கடுத்தது வமனத்துக்கு எடுக்கணும், அடுத்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். இது 3 செஞ்ச பிறகு நீங்கள் எந்த மருந்து செஞ்சாலும் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். ஒரு மாதம் 2 மாதத்தில் எந்த மாதிரி நோய்கள்னாலும் நமக்கு வந்து முன்னேற்றம் தெரியும், நோய் நல்லா குளிர்ச்சி தெரியும். ஸோ அதான் வள்ளலார் வந்து இந்த விரை வமனப்பகுதியில் 4 மாதத்துக்கு 1 முறை நமக்கு வந்து வமனம் எடுக்க சொல்ல, வாந்தி எடுக்க சொல்கிற உப்பு மெத்தட்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம், மறுக்காரை எடுத்துக்கொண்டும் எடுத்துக்கலாம். மறுக்காரை நம்ம இடம் இருக்குது, மறுக்காரை வேணா கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நீங்களும் ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா மறுக்காரை உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வமனப்பகுதி எடுப்பதுனால நமக்கு செரிமான கோளாறுகள் எல்லாம் சரி செய்யப்படும், பித்த நோய்கள் எல்லாம் சரி செய்யப்படும், கண் ஒளி பிரகாசிக்கும், நாக்கில் சுவை மாறுபாடு இருக்காது. நாக்கு வந்து சில பேத்துக்கு சுவையெல்லாம் தெரியாது, சப்புனே இருக்கும் சில பேத்துக்கு, அதெல்லாம் பித்தத்தினுடைய வெளிப்பாடு தான். சீக்கிரமாக முடி நரைச்சி போயிடும், பித்தத்தினுடைய வெளிப்பாடு தான். சீக்கிரமாக வாயெல்லாம் புண்ணாகி விடும், பித்தத்தினுடைய வெளிப்பாடு தான். சளிகள் வந்து ஓயாமல் வந்துகிட்டே சைனஸ் இருக்கும், அது பித்தத்தின் வெளிப்பாடு தான். காது சில பேத்துக்கு கேட்காது, பித்தத்தினுடைய கோளாறு தான். கண்ணு சில பேத்துக்கு பார்வை சீக்கிரம் மங்கிடும், பித்தத்தினுடைய வெளிப்பாடு தான். தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் நெஞ்சில் பித்தம் இருப்பதனால தான் இந்த நோய்கள் வருது. அதனால் வமனம் எடுப்பதன் வழியாக இந்த பித்தத்தினுடைய தொந்தரவுலேருந்து நம்ம வந்து நீக்கி வாழலாம். ஸோ வள்ளல் பெருமான் சொன்ன அந்த வமனத்தை எடுத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அடியன் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.